हाय फ्रेंड्स நான் தான் உங்க பாதிபன் சாமுவேல் உங்கள் விருப்பம் எங்கள் சேவை உங்கள் விருப்பம் இது உங்க வீட்டு சமையல் ட்ரெடிஷனல் அண்ட் ப்ரொபஷனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெசிகேட்டட் கோகனட் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க டெய்லி நம்ம வீடியோவை பாருங்க फ्रेंड्स பாருங்க நம்ம டெசிகேட்டட் கோகனட் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போமே டெசிகேட்டட் கோகனட்க்கு நல்லா முத்தின தேங்காவை எடுத்துக்கிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய் வந்து பவுடர் பண்ணாலும் நமக்கு வந்து கெடாமல் இருக்கும் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் பண்ணி தேங்காய் பவுடர் பண்ணி நீங்கள் வந்து 1 மந்த் வரை வச்சுக்கலாம் சிலவங்க வந்து தேங்காய் வந்து டைரெக்டாக வந்து வறுத்து எடுப்பாங்க அப்போது நமக்கு வந்து தேங்காய் வறுத்த உடனே அதோட ஸ்மெல் எல்லாமே மொத்தமாக மாறிடும் அதே இது நீங்கள் நல்லா விளைஞ்ச தேங்காவை இதே மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ் வரை உங்களுக்கு வந்து தேங்காய் கெடவும் செய்யாது உங்களுக்கு நார்மலாக தேங்காய் உங்களுக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே டேஸ்ட் இருக்கும் அதே ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள் நம்ம தேங்காவை நல்லா தொளிச்செடுத்தாச்சு அதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் அதோட வாட்டரை வந்து நீங்கள் அவுட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதோட ஓட்டு அந்த தேங்காவோட செல் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து லைட்டாக தட்டினீங்கன்னா அது நமக்கு தனியாக போயிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் துண்டு துண்டாக கீரவும் செய்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து உங்களுக்கு என்ன சைஸில் கீரை முடியுமோ நீங்கள் அந்த சைஸில் கீரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் மன்னிச்சிடலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த தேங்காவோட தொலி அந்த தோலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து நமக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து மாதக்கணக்கில் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் நீங்கள் அதோட ஸ்கின்னை கத்தி வச்சோ அப்படி இல்லைனா பீலர் வச்சோ நம்ம என்ன செய்யலாம் அதை சீவி எடுத்துக்கலாம் பொதுவாகவே டெசிகேட்டட் கோகனட் பொறுத்தளவில் நீங்கள் ஒரு பேக்கெட் வந்து ½ kg 100 ரூபீஸ்லேருந்து 200 வரைக்கும் இருக்குது அதே இது நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு குவான்டிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்ம அந்த ப்ரௌன் கலர் அந்த தொலியை எடுத்தாச்சு நினச்சிக்கலாம் நல்லா கழுகி எடுத்துக்கலாம் கழுகி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் நினச்சிடலாம் நல்லா ஊறவும் வச்சுக்கலாம் ஏன்னா அப்படி ஊறச்சமோ நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு எவ்வளோத்துக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது மிக்சியில் நான் வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் தண்ணி ஒன்றுமே ஊற்றாமல் நம்ம நினச்சிக்கலாம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் பொதுவாகவே எல்லோரும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இந்த டெசிகேட்டட் கோகனட் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி தேங்காவை வந்து அந்த பவுடர் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோத்துக்கு ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை அது வந்து டைரக்ட் ஃபயரில் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் வெசிசலோட ஹீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரியறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதே நம்ம வந்து நார்மலாக வந்து நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மண் வச்சு நம்ம அதில் வைக்கச்சோமோ பாத்திரத்தை வைக்கச்சோமோ அது வந்து நமக்கு வந்து கரெக்டான அளவில் டெசிகேட்டட் கோகனட் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுறோமோ அதே அளவில் இருக்கும் பாருங்கள் நம்ம என்ன செய்யலாம் தேங்காய் அந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காவை நம்ம என்ன செய்யலாம் இந்த மண் மேலே வச்சக்கூடிய பாத்திரத்தில் நம்ம என்ன செய்யலாம் போட்டால் அதை நீங்கள் வந்து லைட்டாக கிண்டினாலே போதும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரை நீங்கள் கிண்டச்சோமோ நமக்கு வந்து அது ஈஸியாகவே என்ன செய்யணும் நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து கன்வெர்ட் ஆயிரும் அது மட்டும் இல்லை அதில் கூடிய வாட்டர் கண்டென்ட் இப்போ தேங்காவை பொறுத்தல அதில் வந்து எண்ணெயும் தண்ணியும் இருக்கும் அது வந்து நம்ம வந்து லைட்டாக கிண்ட தான் நினச்சிக்கணும் நமக்கு வந்து பவுடர் ரேஞ்சில் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நமக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை ஆகிச்சமும் நமக்கு வந்து நல்லா பவுடர் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக இருக்கும் நான் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஒரு தேங்காய் முழுசாக போட்டிருக்கனால பாருங்கள் நம்ம வந்து நினச்சிடலாம் கொஞ்சம் நேரம் டைம் அதிகமாக தான் எடுக்குது நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் பாருங்கள் அது வந்து நமக்கு நல்லா பவுடர் மாதிரி மாறிடுச்சு நீங்கள் ஃபயரை வந்து அதிகமாக வைக்காமல் நீங்கள் லைட்டு ஃபயரில் வச்சு நீங்கள் எடுத்தாலே போதும் நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் அது வந்து நல்லா வந்து கலர் மாறும் அது மட்டும் இல்லை நமக்கு நல்லா பவுட்ரு அந்த ரேஞ்சில் வரும் பாருங்கள் நமக்கு நல்லா பவுடர் ஆகிடுச்சு நம்ம நினச்சிக்கலாம் இனி இதை வெளியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு குக்கீஸ் பண்ணுறதுக்கு கேக் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ட்ராவலிங் டைம் வந்து தேங்காவை கொண்டு போகணும் அப்படின்னு தோணிங்கன்னா நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படி எடுத்துகிட்டு போச்சோமோ நமக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பாருங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பேக்கெட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு டெசிகேட்டட் கோகனட் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு வீட்டிலே வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பேக்கெட் கணக்கில் வாங்கினீங்கன்னா ரொம்பவும் ரேட்டாக இருக்கும் குக்கீஸ் பண்ணுறதுக்கு கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் டெய்லி நம்ம வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ